ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பால்லேருந்து நான் வந்து கீ வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க இந்த பாட்டிலில் இருக்கிற கீயை பாருங்கள் இது கலரை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி உள்ளேயும் மணல் மணலாக இருக்கும் இந்த கீ சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு வந்து ஷாப்பில் வாங்குகிற கீ வந்து பிடிக்கவே இல்லைங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து பேக்கெட் பால் தான் வாங்கிட்டு இருந்தோம் அதில் வந்து சம்டைம்ஸ் ஓல்டு பேக்கெட் போட்டுறாங்களோ என்னமோ தெரியல வேறு மாதிரி ஸ்மெல் வருது இல்லை இந்த ப்ளூ கலர் பாக்கெட் வாங்கினா ரொம்ப தண்ணியாக இருக்குது க்ரீன் வாங்கினா ரொம்ப திக்காக இருக்குன்னு கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்காத மாதிரியே இருந்தது அப்போ தான் வந்து ஸ்டோர் இருக்குது இங்கே பக்கத்தில் அப்படி சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் தான் போகணும் அதனால் நாங்கள் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் டூ லிட்டராக வாங்கிட்டு வந்துடுறது அந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் நான் எடுக்கும்போதே தெரியும் பாருங்கள் அந்த கரண்டியில் அவ்வளோ ஓட்டிகிட்டுருக்கும் அங்கே பாருங்க அந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது அந்த க்ரீமு அதனால் வந்து அதுவும் ஃப்ரிட்ஜில் நாங்கள் நான் வந்து காலையில் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்தோடனே அந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் காஃபிக்காக எடுக்கும்போது அந்த க்ரீம் எல்லாம் மேலே வந்துருக்கும் செட் செட்டாக இருக்கும் இந்த மாதிரி அதனால இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சு நைட்டே நான் அதை காய்ச்சிடுவேன் காய்ச்சிட்டு இந்த நான் காய்ச்சி எனக்கு வந்து அதாவது இந்த டூ லிட்டர் பாலில் ஒன் ஃபிஃப்டி எம்எல்லேருந்து டூ டூ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்குமே நான் க்ரீம் எடுக்கலாம் அந்த லெவலுக்கு க்ரீமியாக இருக்கும் அதை வந்து நான் எடுத்து அன்றைக்கி ஈவினிங்கே காய்ச்சிடுவேன் காய்ச்சி இந்தமாதிரி உறவிட்டு வச்ச உடனே இந்த மாதிரி திக்காக எனக்கு கேடு கிடைச்சது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நான் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே எடுத்து ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு மார்னிங் டிஃபன் வேலை ஆன உடனே நான் இப்போ வந்து இதை வந்து பட்டர் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி மிக்ஸியில் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து அடிக்கிறேன் இந்த கேர்டு வந்து சில்லுன்னு ஆனாதாங்க வந்து நமக்கு பட்டர் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க உங்கள் ஃப்ரிட்ஜில் நிறைய ஐஸ் க்யூப் இருக்குன்னா ஐஸ் க்யூப் போட்டு கூட அடிக்கலாம் ஆனால் நான் வந்து இதை இதையே டைரெக்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணல நான் கொஞ்சம் கர்டு கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்சியில் டைரெக்டாக அடிச்சு அடித்து தான் அந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் எனக்கு எவ்வளோ பட்டர் கிடைச்சிருக்கு பாருங்கள் அந்த ஒன் ஃபிஃப்டி எம் எம்எல்க்கு மேலே நான் எடுத்து வச்ச பாலை காய்ச்சி தயிராக்கி அதில் வந்து நான் இந்த லெவலுக்கு எனக்கு பட்டர் கிடைச்சிருக்குங்க இது நான் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி எடுப்பேன் நான் இப்ப இப்ப வந்து இந்த ஒரு பாக்ஸ் இருந்தது வந்து டூ டேஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் க்ரீமி மில்கில் கிடைச்ச பட்டர் இது இந்த லெவலுக்கு நான் எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் நாங்கள் டூ லிட்டர் டூ லிட்டராக அதாவது டுவெல் லிட்டர் பாலில் வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக பட்டர் கிடைச்சிரும் எனக்கு இந்த மோரியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து அப்படியே தண்ணியாக அப்படியே ஊற்றி சாப்பிடலாம் நம்ம இல்லை அப்படியே குடிக்கலாம் லைட்டாக சால்ட்டு போட்டு இல்லை கொரியண்டர் லீவ்ஸு மட்டும் கட் பண்ணி போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே க்ரீன் ஆக்கிறதுக்காக இந்த ஜிஞ்சர் ஜிஞ்சர் கொஞ்சம் ஜீரா அப்புறம் கறி லீவ்ஸ் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி எது எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த லீவ்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு அப்படியே குடிக்கலாங்க எப்படி வேணாலும் குடிக்கலாம் எந்த ஃபார்முக்கும் அந்த மோர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லெவலுக்கு வந்து எனக்கு அதாவது டுவெல் லிட்டர் மில்கில் இந்த இந்த லெவலுக்கு எனக்கு கிடைச்சிருங்க அதனால வந்து எனக்கு வந்து மந்த்லி ட்வைஸு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் கீ எடுத்துருவேன் நான் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பாலுக்கு அவ்வளோ க்ரீம்லாம் கிடைக்குமான்றது தெரியல ஆனால் நீங்கள் வந்து காலையில் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அந்த க்ரீமி எவ்வளோ இருக்கோ அது வந்து மேலே ஃபார்ம் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த லெவலுக்கு திக்காலாம் இருக்காது ஆனா அந்த பால் தான் நமக்கு ஆக்சுவலா நல்லது இதுவே இது வந்து என்ன டைப் ஆஃப் மாட்ல இருந்து இவ்வளோ கிரீமி மில்க் வருதுன்றது எங்களுக்கு தெரியல அதனால அதனால அதை டைரக்டா அப்படியே எடுத்து காஃபியா குடிக்காமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இந்த பட்டர் கூட நான் வந்து சாண்ட்விட்ச்க்கு அப்புறம் அதுக்கு பட்டர் எதுக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அதுக்கும் நான் இந்த பட்டரே யூஸ் பண்ணிடுறேன் இப்போ நான் கீய காய்ச்சிட்டு இருக்கேங்க இதை அந்த ஒரு பவுல் ஃபுல் ஃபுல்லா இருந்து அந்த பட்டர் வந்து அப்படியே மெல்ட் ஆயிட்டு இந்த மாதிரி தண்ணியா ஆயிருக்கு இந்த லெவலுக்கு கரைஞ்ச உடனே அப்படியே நிறுத்திடக்கூடாதுங்க அப்போ இது வந்து கெட்டு போயிடும் ரொம்ப லாங் லைஃப் வராது அதனால் வந்து இதுக்குன்னு இந்த ப்ராசஸ் இருக்குது இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடணும் அந்த திக்காக க்ரீமியாக இருந்தது வந்து இந்த மாதிரி தண்ணியாக ஆகும் தண்ணியாயிட்டு சட 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 சடன்னு சவுண்டு வரும் லாஸ்டில் அந்த சவுண்டு வந்த பின்னாடி ஒரு நாலு கல் கல் உப்பு போட்டுட்டு பாருங்கள் ஆயில் மாதிரி இருக்கும் அது உள்ள எந்த இதுவுமே இருக்காது எந்த பார்ட்டிகிளும் இல்லாமல் க்ளீனான ஆயில் மாதிரி இருக்கும் அப்போ வந்து கல் உப்பு போட்டுட்டு ஒரு நாலு வந்து முருங்கைக்கீரை போட்டுடுறேன் போட்டுட்ட உடனே இந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு தான் கலர் இருக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கலர் கருப்பாயிடும் அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நான் இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போது ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனியாக இருக்கிற பாத்திக்கெல்லாம் அடியில் தங்கிடும் அப்படிதான் பாருங்கள் அப்படியே ஊற்றும் போதே தெரியும் ஆயில் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து இந்த கீயோட லாஸ்ட்டு ட்ராப் வரைக்கும் நமக்கு நல்ல ஸ்மெல்லாகவே இருக்கும் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கனாலும் கலர் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் ஒரு மாதிரி வேற ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலுமே அது கொஞ்சம் தீஞ்ச வாட வர மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து செமையாக இருக்குங்க இந்த கீ அதே மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கொழுப்பு சேர்ந்த நெய் மாதிரி இல்லாமல் லைட்டாக இருக்கும் இது நான் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் இந்த பாட்டில் ஃபுல்லாக எனக்கு கிடச்சிருக்கு இப்போது இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆன பின்னாடி அது வந்து அந்த நம்ம டைட்டாக மூடி வச்சுட்ட உடனே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்ச உடனே அது அந்த கீ ஃபார்மட்டுக்கு மணல் மணலாக ஆகிட்டு அந்த மாதிரி வந்துடுங்க இது நான் நைட்டு தான் இப்போ காய்ச்சிருக்கேன் நான் வந்து மார்னிங் வந்து அந்த பிக்சர் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்படி இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி அது மாறிடும் பாட்டிலில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து எங்களுக்கு ஒரு ஒன் மந்த்து ச ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கு வரும் அதுக்குள்ளே வந்து நான் அடுத்த பேட்ச் வந்து காய்ச்சி இந்த பாட்டிலை கிளீன் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு சில்வர் டப்பா வச்சுருக்கேன் அதில் ஊற்றிடுவோங்க எங்களுக்கு வந்து பால் வாங்குகிற செலவுலே பட்டர் கீ அப்புறம் மோர் எல்லாத்தையுமே அதில் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் நாங்கள் நீ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தர்டில் நீங்களும் பண்ணி பாருங்கள் அந்த கேர்டை வந்து நல்லா காய்ச்சி பதமாக அந்த க்ரீமி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க அந்த ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து அந்த இந்த மாதிரி கேர்டு க கர்டு பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து பட்டர் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க க இந்த சாப்பிட்ட பின்னாடி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம்